மோடிக்கு ஆதரவாக யாழில் கொண்டாட்டம். நரேந்திர மோடி வெற்றி, ரணில் விக்ரமசிங்க அனுப்பிய வாழ்த்து செய்தி. இலங்கைக்குள் நுழையும் இந்திய புலனாய்வு அமைப்பின் நோக்கம் அம்பலம். விடுதலை புலிகள் உள்ளிட்ட 15 அமைப்புகளின் சொத்துக்கள் முடக்கம், இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. போதைக்கு அடிமையான மகனை மீட்டு தருமாறு போலீசாரிடம் சரணடைந்த தாய், யாழில் சம்பவம். கைதான போலி மருத்துவருக்கு விளக்கமறியல், மோசடிகள் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள். ஜனாதிபதி ரணில் பொருளாதாரத்தை பலப்படுத்துவார், ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன். மீண்டும் அதிபர் ஆசிரியர் போராட்டம், இரு தினங்களுக்கு பாடசாலைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம். இந்திய தேர்தல் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் செல்வம் அடைக்கலநாதன் வாழ்த்து. இந்திய மக்களவைத் தேர்தலில் மீண்டும் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக இலங்கை சிவசேனை அமைப்பு மற்றும் உருத்திர சேனை அமைப்புகளின் ஏற்பாட்டில் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஜால் நகரில் உள்ள பைரவர் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது. கற்பூரம் கொளுத்தப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்று சிதர் தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு மோதகம் லட்டு பரிமாறப்பட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பட்டாசு கொளுத்தியும் வெற்றியினை கொண்டாடியுள்ளனர். வணக்கம். இன்றைய தினம் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக பாரத பிரதமராக வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த வெற்றியை கொண்டாடும் வகையிலே நாங்கள் மருவம்பலம் சச்சிதானந்த ஐயா தலைமையிலே சிவசேனா அமைப்பு தொண்டர்களாகிய நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பைரவர் ஆலயத்திலே அவருடைய வெற்றியை கொண்டாடுவதோடு ஒரு பூசை வழிபாட்டையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். வட இலங்கை சைவர்களாகிய நாங்கள் பாரத பிரதமரையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் மீண்டும் இந்தியாவிலே பதவியேற்றத்தை இட்டு சிவசேனா தொண்டர்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு சைவர்கள் நாங்கள் அவருடைய வரவையும் வெற்றியையும் கொண்டாடுகிறோம். அதேபோன்று இலங்கையிலே வடகிழக்கிலே தமிழர்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு விடிவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்திருக்கின்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவினுடைய 3வது ஆட்சி காலத்திலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே எங்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும், எங்களுடைய வடகிழக்கு சிவபூமியாக மாற்றப்பட வேண்டும், அதற்குரிய நடவடிக்கையை பாரத பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இலங்கை சைவர்களாக சிவசேனா தொண்டர்களாக வேண்டுவதோடு அதேபோன்று இலங்கையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையை இலங்கை அரசாங்கமும் சரி, இலங்கை கடற்றொழில் அமைச்சும் சரி பாராமுகமாக தொடர்ந்து எங்களை அழித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே 3வது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி அவர்கள் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டு இலங்கை இந்திய கடற்படப்பே கடல் சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றும், அதேபோன்று பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்றதும் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என்றும், குறிப்பாக வடகிழக்கு தமிழர் தாயகத்துக்கு வருகை தந்து தமிழர்களுடைய பிரச்சினையை தீர்ப்பதற்கு எடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்றும், அவருடைய வருகையை வட இலங்கை சைவர்களாக சிவத்தொண்டர்களாக மருவம்பலம் சச்சிதானந்த ஐயா தலைமையினுடைய தொண்டர்களாக நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு அவருடைய வெற்றியை தொடர வேண்டும், அவருடைய வரவை வடகிழக்கு எதிர்பார்த்திருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக தேர்தலான இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை தன்வசப்படுத்தியது. இதன்படி நரேந்திர மோடி 3வது முறையாகவும் ஆட்சி அமைக்கப் போவதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு வரும் நிலையில், 3வது முறையாகவும் வெற்றியை தன்வசப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்கள் வெளிப்படுத்திய நம்பிக்கை ஜனாதிபதி அங்கீகரித்ததோடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளில் தொடர்ச்சியான வளர்ச்சியில் நம்பிக்கை வைக்கின்றேன் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எனினும் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்ட பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய கூட்டணியை உடைக்க முடியாது எனவும் அவர் பேசியுள்ளார். நாட்டில் உள்ள 543 லோக்சபா தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. நேற்று வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் பாஜக 244 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 231 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இப்போது உள்ள சூழலில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பில்லை என்று தெரிகின்றது. இதனால் கூட்டணி கட்சிகளை நம்பியே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையினால் இந்தியாவுக்கு ஆபத்து உள்ளதாக அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இந்திய புலனாய்வு அமைப்பு தனது பாதுகாப்புக்காக இலங்கைக்குள் நுழையும் வாய்ப்பு உள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாந்தி அரஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து தீவிரவாதத்தினை உருவாக்கி இந்தியாவுக்கு அனுப்புவதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இந்தியா தனது பாதுகாப்புக்காக இந்திய புலனாய்வு துறையினர் இலங்கைக்கு வந்து செல்லும் வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கமும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு தற்போது சுமூகமாக இல்லாத நிலையில் இந்தியாவுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இலங்கையை தனது கண்காணிப்பில் வைத்திருக்க முற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் சூழ்ச்சியினை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன அறிக்கையொன்றினை வெளியிட்டு தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு கழகம் உள்ளிட்ட 15 அமைப்புகளின் நிதிகள் மற்றும் சொத்துக்களை முடக்குவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன இந்த வட்டமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். 15 அமைப்புகள், அந்த அமைப்புகளுடன் தொடர்புடைய 210 பேரின் சொத்துக்கள், நிதிகள், பொருளாதார வளங்கள் ஆகியவை இவ்வாறு செயலிழக்க செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழர் புனர்வாழ்வு கழகம், தேசிய தௌஹீத் ஜமாத் உட்பட பல அமைப்புகளும் நிதிகளும் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளதாக வட்டமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 113 பேரின் பணத்தையும் சொத்துக்களையும் முடக்குவதாக குறிப்பிடப்படுகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசாவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மோசடித்த பிற்பு ஆணைக்குழுவினால் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்த ஜாப்பாவை வித்தினவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை காலப்பகுதியில் சையத் பிரேமதாசா பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கும் நிலையில் சபாநாயகருக்கு சமர்ப்பித்த சொத்து விவரங்களின் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம் ஒன்றை வழங்குமாறு சபாநாயகரிடம் கூறப்பட்டுள்ளது. சையத் பிரேமதாசாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடித்த பிற்பு ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. யாழில் போதை கடிமையான மகனை போதை பழக்கத்திலிருந்து மீட்டு தருமாறு தாயார் ஒருவர் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருவது, மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் தாய் ஒருவர் தனது மகன் போதைப்பொருள் பாவனை கடுமையாகியுள்ளார் எனவும் அவரை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு தருமாறு போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த தாயார் கூறியதை அடுத்து இளைஞனை கைது செய்த போலீசார் அவரை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து நேற்று நீதிமன்றத்தின் ஊடாக கந்தக்காடு மறுவாழ்வு மையத்துக்கு இளைஞன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் வசிப்போரை இலக்கு வைத்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்து கைதான போலி வைத்தியரை விளக்க மறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த நபர் பாடசாலை மாணவிகள் பலருடன் காதல் தொடர்புகளை பேணி வந்துள்ளமையுடன் வெளிநாடுகளில் வசிக்கும் தன்னை விட வயது அதிகமான பெண்களுடனும் காதல் தொடர்புகளை பேணி அவர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய்களை பெற்று வந்துள்ளார். அத்துடன் இளைஞரிடமிருந்து மீட்கப்பட்ட தொலைபேசிகளில் பல பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள், காணொளிகள் உள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் தன்னை வைத்தியர் என அறிமுகப்படுத்தி அதற்கான போலியான ஆவணங்களையும் தயாரித்து வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்களை இலக்கு வைத்து பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த இளைஞனை நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்நகர் பகுதியில் அதிசொகுசு காரில் இளைஞன் பயணித்துக் கொண்டிருந்த வேளை போலீசாரினால் இடைமறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட வேளை இளைஞன் 15 பவுன் நகையை அணிந்திருந்ததுடன் 5 லட்சம் ரூபாய் பணத்தினை செலவுக்கென வைத்திருந்துள்ளார். அத்துடன் 5 நவீன தொலைபேசிகள், பல வங்கி அட்டைகள் என்பனவற்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். இளைஞனை போலீஸ் நிலையத்திலிருந்து
தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல போலி உறுதிமொழிப்புகள், காணி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இளைஞனின் தனித்து குறித்த மோசடிகளில் ஈடுபடவில்லை எனவும் இவருக்கு பின்னால் பெரும் கும்பலொன்று மோசடி உதவி புரிந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. அதேவேளை இளைஞனின் வங்கி கணக்குகள் மற்றும் சொத்துக்களை ஆராய்ந்து இளைஞன் யார் யாருடன் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பணப்பரிமாற்றங்களில் ஈடுபட்டார் என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுத்து தொடர்புடைய நபர்களை விசாரணை வலயத்துக்குள் எடுத்து விசாரணை செய்ய போலீசார் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இளைஞனை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை மன்று இளைஞனை விளக்க முறையில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொருளாதார பிரச்சினைகளை நிறைவு செய்து நாட்டை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மாத்திரமே எனவும், எனவே மக்கள் ஆதரவுடன் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு எதிர்காலத்தில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை உள்ளதாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சிவனேச துரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் 3 பில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு ஜனாதிபதிக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இராஜாங்க அமைச்சர் சிவனேச துரை சந்திரகாந்தன் இதனை தெரிவித்துள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஒதுக்கிய நிதியிலிருந்து சுமார் 13 பில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி கிராமிய வீதிகளையும் பாலங்களையும் அமைக்கின்ற வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். எமது அமைச்சினூடாக சுமார் 65% பணிகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் இப்பணிகளை முழுமையாக நிறைவு செய்து கிராமங்களுக்கு அவற்றின் பலனை கொண்டு சேர்ப்பதற்கு அவசியமான விடயங்கள் அமல்படுத்தி வருகின்றோம். கடந்த வருடங்களில் கட்டுமானத்துறை வீழ்ச்சியடைந்திருந்தது. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு மற்றும் கட்டுமானத்துறையில் ஈடுபட்ட சாதாரண தொழிலாளர்களும் சிக்கலை எதிர்கொண்டனர். ஆனால் தற்போது நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதோடு மக்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதாக தெரிவித்துள்ளார். அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங்கவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சில் நேற்று பிற்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் இணக்கப்பாடின்றி முடிவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதன்படி தமது உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் எதிர்வரும் 12 மற்றும் 26 தேதிகளில் போராட்டத்தை நடாத்த உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நரேந்திர மோடியும் ஸ்டாலினும் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் தெரிவிக்கப்பட்ட வாழ்த்துச் செய்தியில் இந்திய நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நரேந்திர மோடிக்கும் கட்சி நாடுதழுவிய ரீதியில் பெற்ற வெற்றிக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தங்களின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3வது தடவை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்பது தங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள அதீத நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. தங்களது இந்த வெற்றிக்கு எமது ஈழ மக்கள் சார்பாகவும் எமது கட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். தங்கள் அரசியல் பணி தொடர்ந்து சிறக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இதேவேளை மு.க. ஸ்டாலினுக்கு தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுடைய அரசியல் இயக்கம் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு எமது உளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக செல்வம் எம்பி தெரிவித்துள்ளார். தாங்கள் இந்த மாபெரும் இயக்கத்தின் தலைமையை ஏற்று பயணிக்க தொடங்கிய காலத்திலிருந்து மாநிலங்கள் அவை தேர்தலிலும் அபரீதமான வெற்றியை ஈட்டியதோடு பாராளுமன்ற தேர்தலிலும் வரலாறு காணாத வெற்றியை பெற்றிருப்பது தங்களுடைய ஆளுமையையும் தலைமைத்துவத்தினையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. தங்கள் ஈட்டிய இந்த மாபெரும் வெற்றிக்கு எமது ஈழ மக்கள் சார்பாகவும் எமது கட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். தங்கள் அரசியல் பணி தொடர்ந்து சிறக்க மக்கள் மனதில் இன்று போல் இன்றும் இடம்பெற்றிருக்க வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார்.